ஹலோ வாய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் சக்தி ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோயலோ ராயலோன்னு சொன்னாவே எல்லோரும் கடுப்பாக தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் திட்டுற மாதிரி இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் திட்டிடுங்க ஏன்னா நான் ஏன் இது இந்த வீடியோ போகிறேன்னா இதில் பாதிக்கப்பட்டவங்க மெஜாரிட்டி இருக்காங்க பாதிக்கப்படாதவங்களும் இருக்காங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்க ஒரு சொல்யூஷன் தான் ஸோ அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அதை சொல்கிறதுக்காக தான் நான் வீடியோ மேக் பண்ணுறேன் வேறு எந்த ஒரு பர்பஸும் கிடையாது ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க எதுக்காக நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஸோ அந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ யாருக்காக பொருந்தினால் அதாவது ராயல் லெவலில் யாருமே வித்துற ஒரு கூட எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ஐடி ரீபத் பண்ணி விட்றாங்க ஸோ அதை எப்படி பண்ணணுன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்கிறேன் அதுக்காக தான் அதை வீடியோ மேக் பண்ணுறேன் வேறு எதுவும் கிடையாது ஸோ பழைய மெம்பர்ஸுக்கு ஸோ வெயிட் பண்ணுங்கள் நம்ம ரேவில் பண்ணலாமா வேண்டாமான்னு ஆல்ரெடி நீங்களே டிசைட் பண்ணியிருப்பீங்க பண்ணக்கூடாதா பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஸோ என்னோடய சஜஷன் நான் சொல்கிறேன் ஏன்னா அவங்க கொடுக்கக்கூடிய பிளானில் எவ்வளோ பர் டேக்கு இன்கம் கிடைக்குது அப்படின்றத பொறுத்து கால்குலேஷன் பண்ணி மந்த்லி ஐ மீன் மந்த்லி ஃபோர் மந்த்துக்கு நம்ம எவ்வளோக்கு ப்ராஃபிட் வருது அப்படின்றத நாங்கள் கால்குலேஷன் பண்ணி நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் விருப்பம் இருந்தால் ஜாயின் அவங்க விருப்பம் இல்லைனா விட்டுருங்க அது கம்பல்சரி கிடையாது சரிங்களா ஓகே நான் புது மெம்பர்ஸ்க்கு வந்து எப்படி வந்து ரீபத் பண்ணணும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது என்னோடய டீமுக்கு நான் அஃபிஷியலாக ஷேர் பண்ணது மேபி எல்லோருமே ப்ராசஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி தான் ஓப்பன் ஆச்சு இல்லையா ஸோ இன்னையிலேருந்து ஒரு டூ வீக்ஸ் மேபி இருக்கும் இந்த மந்த் எண்டில் எப்போ ஆக்டிவேட் பண்ணாங்கன்னா இந்த மந்த் எண்டில் தேர்ட்டி தேர்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட்டில் வந்து எல்லாரோட ஐடியும் ஆக்டிவேட் பண்ணிவிடுவாங்க நம்ம என்றைக்கு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஜான்வரி ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்தது அடுத்த வருஷம் சரிங்களா ஸோ அது என்னோடய டீமுக்கு நான் இன்றைக்கி கொடுத்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் புது மெம்பர்ஸ் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ ஒரு ரூபாய் கூட ராயல் லெவலில் விற்றுற எடுக்கலன்னா இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து கம்பெனியோட அஃபிஷியல் லிங்க் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அதை கிளிக் பண்ணி பண்ணிங்கன்னா கொஞ்சம் லோடாகும் ஸோ வெயிட் பண்ணி பண்ணுங்கள் இன்றைக்கி இல்லைனா ஒரு டூ த்ரீ டேஸ் கழிச்சு கூட பண்ணுங்கள் நம்மளுக்கு டைம் நிறையவே இருக்குது அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் கிளிக் பண்ணி லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் பேஜு நியூ பர்த் ரெக்வஸ்ட் யூசர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷோவாகும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேர் ஃபோன் நம்பர் எல்லாமே ஷோவாகும் அண்ட் தென் பிளானும் ஷோவாகும் சரிங்களா ஸோ எனக்கு வெப்சைட் ஓப்பன் ஆகலை அதனால தான் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் பண்ணியிருக்கேன் ஸோ முதல்ல ஓப்பன் பண்ணும்போது பிளானில் எந்த பிளானில் நீங்கள் சேர்ந்தீங்களோ ஸோ அந்த பிளான்ஸு மொத்தமாக கம்பெனியோட பிளான்ஸ் எல்லாமே ஷோவாகும் பிஃபோர் நீங்கள் அந்த க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த பிளானில் ஜாயின் பண்ணீங்களோ அந்த பிளானை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்த தேர்ட் ஸ்டெப் என்னென்னா அது கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் அந்த பேக்கேஜுக்கான ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்கோ ஸோ அது எல்லாமே உங்களுக்கு அதோட லிஸ்ட் இங்கே ஷோ ஆகும் ஸோ அதை நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டு க்ளிக் பண்ணி பை கொடுத்து அந்த பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க சரிங்களா அடுத்த ஸ்டெப்ஸ் மூவ் ஆகும்போது நியூ பர்த் ஆக்டிவேஷன் கேட்கும் இது வந்து புது மெம்பர்ஸுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் ஆல்ரெடி வித்ரா எடுத்த மெம்பர்ஸ்க்கு இப்படி ஷோ ஆகாது உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுற மாதிரி கேட்கும் ஸோ அதனால் பழைய மெம்பர்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும் போது ஜஸ்ட் கண்டினியூ கொடுங்க கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் ஷோ ஆகும் ஸோ உங்களோட நேம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க கரெக்டாக இருந்தால் இங்கே கண்டினியூ பட்டன் இருக்குல்ல ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணால் போதும் ஸோ அடுத்த பேஜ் வந்து உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும் ஸோ இதில் ஏதாச்சும் நீங்கள் எடிட் பண்ண முடிஞ்சால் எடிட் பண்ணுங்கள் அப்படி இல்லை எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா ஜஸ்ட்டு கண்டினியூ கொடுங்க கண்டினியூ கொடுத்திங்கன்னா அடுத்த லாஸ்ட்டு ஃபைனல் பேஜ் இப்படி தான் ஷோ ஆகும் சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சில மெசேஜ் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் உங்களோட ஐடி பாஸ்வேர்டு போர்ட்டு லாகின் பண்ணிங்கன்னா வெரிஃபிகேஷன் ஆஃப் யுவர் ரிஜிஸ்டர் ஐடி இன் ப்ராக்ரஸ் ப்ளீஸ் வெயிட் ஃபார் ஃபியூ மினிட்ஸ் இஃப் யுவர் ஐடி ரிஜிஸ்டர் கரெக்ட்லி இட் வில் பி ஆக்டிவேட்டட் சூன் ஸோ உங்கள் ஐடி ரிஜிஸ்ட்ரேஷனாக அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த விதத்தில் எடுக்கல புது மெம்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா அவங்க ஈஸியாக ஐடி ஆக்டிவேட் பண்ணி விட்ருவாங்க நீங்கள் ஜன்வரி ஒன்றுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஒர்க் பண்ணலாம் சரிங்களா ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்ல விரும்பலை ஏன்னா அந்தளவுக்கு பிளான் கான்செப்ட் வந்து யாருக்குமே பிடிக்கலன்னு தான் சொல்ல முடியும் இது என்னோடய அஃபிஷியலாக பர்சனலாக நான் சொல்லலை நான் மெஜாரிட்டி கேட்ட வரைக்கும் சொன்னது அப்படி தான் ஏன்னா இந்த கம்பெனி கம்பேர் பண்ணும்போது மற்ற கம்பெனியில் வந்து எனக்கு இதை விட அதிகமாக தராங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஏன்னா மக்கள் எல்லாமே அதை தான் எதிர்பார்ப்பாங்க ஒரு கம்பெனியில் எவ்வளோ ப்ராஃபிட் தராங்கன்னு பார்த்துட்டு நம்பளுங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லியே கால்குலேட் பண்ணி கரெக்டாக வச்சுட்டு இது தருமா இது சேருமா தேராதான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி ஒர்க் பண்ணுற ஆளுங்க தான் இதில் இருக்குது எல்லாமே லெஜன் ஸோ அதனால் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா ஓகே இது எனக்கு சூட்டபுளாக இருக்கும் இப்போ மறுபடியும் வர்றதுனால் இன்னும் பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் பண்ணுங்கள் என்னோடய சஜஷன் அப்படி விருப்பம் இருந்தால் பண்ணுங்கள் இல்லைனா விட்டுட்டு நீங்கள் அதர் பிஸ்னஸை பண்ணுங்கள் இது பண்ணணும் தான் கம்பல்சரி கிடையாது ஸோ யோசிச்சு பண்ணுங்கள் சரிங்களா ஸோ கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் புது மெம்பர்ஸும் உங்கள் டீமில் யாராச்சும் இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா தேங்க்யூ ஸோ மச்